அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுமே இறைவனுடைய அம்சமாக கருதுவது இந்தியாவில் தோன்றிய மதங்களுடைய கோட்பாடாக இருக்குது. அதுவும் நம்ம இந்து மதத்தில் பிற உயிர்கள் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏன் அதை படைத்து அந்த ஆண்டவனுக்கும் உதவியாக இருந்ததை பற்றியும் புராணங்களும் இதிகாசங்களும் போற்றப்பட்டிருக்கு. அந்த வகையில் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வர அந்த ஆண்டவனுக்கு சேவை செய்கிற ஒரு விலங்கும் அந்த விலங்கினங்களால் பிரசித்தி பெற்ற அந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்டைய மாநிலமான கேரளாவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான அனந்தபுர கோவில் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி பச்சை பசில் என்று பாசி படிந்தவாறு போலிருக்கும் குளத்தில் ஒரு முதலை வாழ்ந்து வந்திருக்கு. அது தெய்வீக அம்சம் பொருந்திய முதலை என்று கோவிலுடைய பக்தர்களும் இந்த ஊர் மக்களும் கூறுகின்றாங்க. அதற்கு காரணம் வில்வமங்கலம் என்ற முனிவர் இங்கே தவம் புரிந்து அந்த முனிவருக்கு சிறுவன் வடிவில் காட்சி தந்த மகாவிஷ்ணு இந்த கோவிலுடைய குளத்தையொட்டி உள்ள ஒரு குகையில் சென்று மறைந்ததாகவும் அத்தகைய புனிதமான குகைக்குள் மற்ற மனிதர்கள் யாரும் செல்லாதவாறு இறைவனின் கட்டளைப்படி இந்த முதலையை காவல் காப்பதாகவும் கூறியிருக்காரு. இந்த முதலை தெய்வீக அம்சம் கொண்டது என்பதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா முதலைகள் இயற்கையாகவே மாமிசம் உண்ணும் விலங்காகவும் இருக்கு. ஆனால் இந்த குளத்தில் இருக்கிற இந்த முதலையானது மீன்களை கூட சாப்பிடுவதில்லை. அப்படின்னும் தினமும் இருவேளை பூஜைகள் முடிந்தும் அரிசியால் செய்யப்பட்ட பிரசாதத்தை கோவிலுடைய அர்ச்சகர்கள் அந்த குளத்தின் ஓரம் வந்து அந்த முதலையை அழைத்து பிரசாதத்தை முதலைக்கு தருகிறாங்க. அதுவே அதற்கு உணவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த குளத்தில் அவ்வப்போது குளித்து வரும் இந்த கோவிலின் அர்ச்சகர்களையோ பக்தர்களையோ இதுவரை அந்த முதலை அச்சுறுத்தியதாகவோ தாக்கவோ செய்வதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆச்சரியமடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 100 முதல் 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குளத்தில் ஒரு முதலை இறந்தாலும் மற்றொரு முதலை தோன்றுவதாகவும் முதலைகள் வாழும் பெரிய ஆறுகளே சதுப்பு நிலங்களோ இந்த கோயிலுக்கு அருகாமையில் ஏதும் இல்லாத போதும் இங்கே இந்த முதலை தோன்ற அதிசயத்தை கண்டு தாங்க வியப்பதாகவும் கூறியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். இந்த முதலையால் பிரசித்தி பெற்ற கோவிலை தரிசிக்க அந்த மாநில மக்கள் அதிக அளவில் வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேரளாவில் புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வரும் அனந்தபுரா கோவில் அனந்த பத்மநாப சுவாமியின் மூலஸ்தலமாக கருதப்படுது. இந்த கோவிலின் ஏரியில் இருக்கிற முதலை கோயிலின் பாதுகாவலாக கருதப்படுவதோடு பக்தர்களால் மிகவும் மரியாதைக்குரிய பிராணியாகவும் மதிக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதோடு இந்த முதலை இறந்து போனாலும் அதன் இடத்துல கோயிலை பாதுகாக்க மற்றொரு முலை இந்த ஏரிக்கு வரும் என்று நம்பப்படுது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏதாவது ஒரு தனி சிறப்பு கட்டாயம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி ஒரு தனி சிறப்பு கொண்ட கோயிலில் அதாவது கேரளாவில் இருக்கிற அனந்தபுர ஆலயத்தை பற்றி சொல்லலாம். இறைவன் குடிக்கொண்டு அருளும் ஆலயம் என்றாலுமே அது தெய்வீகமான சக்தி நிறைந்தது தான். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏதாவது ஒரு தனி சிறப்பு கட்டாயம் இருக்கத்தான் செய்யுது. அந்த தனி சிறப்பு தான் அந்த கோவிலில் பிரசித்தி பெற்ற மாற்றும் தன்மை கொண்டது. அப்படி ஒரு தனி சிறப்பு கொண்ட ஆலயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் காசர்கோட்டில் இருக்கிற அனந்தபுரா ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேரளாவில் புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்க இந்த ஆலயத்தில் மூலவராக அனந்த பத்மநாப சுவாமி வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இந்த பிரதான ஆலயத்தை சுற்றி தலைவாயில் ஒன்று இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. பசுமை நிலத்தில் காட்சியளிக்கும் இந்த ஆலயத்தின் குளத்தில் கடந்த 150 ஆண்டுகளுக்கும் மேலாக முதலை வாழ்ந்து வருவதாக, அதற்கு இங்கு வரும் பக்தர்கள் பாப்பியா என்று பெயரிட்டு அழைக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த முதலை ஆலயத்தின் பாதுகாவல் என்று பக்தர்களால் கருதப்படுது. ஆகையால் அதனை பக்தர்கள் இறைவனின் அருள் பெற்று அதாவது வாகனமாக பாவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக முதலை இனமானது அசைவ வகையை சார்ந்த உணவுகளை தான் சாப்பிடும். ஆனால் இங்கே இருக்கிற முதலை குளத்தில் இருக்கிற மீன்களை கூட சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாக தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்ததுமே சாதமும் வெல்லமும் கலந்த உருண்டைகளை கோவில் அர்ச்சகர்கள் இந்த முதலைக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. இதற்கு முதலி நெய்வேத்யா என்று பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோவில் குளத்தில் குளிக்க வரும் பக்தர்கள் மற்றும் உணவு கொடுக்கும் அர்ச்சகர்களை இதுவரை முதலை தாக்கியதில்லை என்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். மேலும் கோவில் பிரசாதம் வழங்கப்படும் வேளையில் குறிப்பிட்ட இடத்திற்கு முதலை சரியாக வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பக்தர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட முதலையை இந்த குளத்தில் இதுவரை எவரும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு முதலை இறந்துவிடும் அப்படின்னா மறுதினமே மற்றொரு முதலை இந்த குளத்தில் தென்படும். அருகில் வேறு ஆறுகளோ குளங்களோ இல்லாத நிலையில் எப்படி இந்த கோவிலில் குளத்திற்குள்ள மட்டும் முதலை வருது அப்படின்னு புரியாத புதிராகவே இன்றளவுலையும் இந்த கோவிலில் இருக்கதாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில்தான் அனந்தபுரா கோவில். நம்முடைய நாட்டில் ஏராளமான மர்மங்கள் நிறைந்து அதிக சக்தி கொண்ட கோவில்கள் ஏராளமாக இருக்குது. இப்படி இருக்கும் அப்படி இருந்து நினைக்கும் அளவிற்கு இந்த கோவில்களுடைய அதிசயம் மர்மம் கொண்டதாகவே இருக்குது. பல கோயில்களில் நடக்கும் அதிசயங்கள் இன்னும் பலருக்கும் தெரியாமல் இருக்குது. அந்த வகையில் வித்தியாசமான ஒரு முதலை வாழும் கோவிலை தான் அதன் மர்மங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரளாவில் இருக்கிற அனந்தபுரா ஏரி கோவில் காசரகோடு மாவட்டத்திற்கு மஞ்சேஸ்வரம் தாலுகாவில் அனந்தபுரா கிராமத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் மூலவராக அனந்த பத்மநாப சுவாமி வீற்றிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குளத்துடைய நடுவில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. கேரளாவில் குளத்தின் நடுவில் கட்டப்பட்டிருக்கும் ஒரே கோவிலும் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய குளத்தில் 150 ஆண்டுகளாக ஒரு முதலை வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதலை இந்த கோவிலை பாதுகாத்து வருவதாகவும் பக்தர்கள் நம்புவதாகவும் சொல்லப்படுது. இது கடவுளின் முதலை எனவும் பக்தர்களால் சொல்லப்பட்டு வருது. இந்த முதலைக்கு பாப்பியா என பெயரிட்டு பக்தர்கள் அழைக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த முதலை சார்ந்த சுரூபியம் கோயில் குளத்தில் குளிக்க வரும் பக்தர்கள் மற்றும் உணவு கொடுக்கும் கோயில் அர்ச்சகர்களை இந்த முதலை இதுவரை தாக்கியதில்லை என்பது தான் மிக அதிசயமான ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அதிசயங்களும் இருக்குது. பொதுவாக முதலை இனங்கள் அப்படின்னா மாமிச பச்சினிகள், மீன்கள் மற்றும் இறைச்சிகள் போன்ற அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடியது. ஆனால் இந்த குளத்தில் இருக்கிற முதலை குளத்தில் காணப்படும் மீன்களை கூட சாப்பிடுவதில்லை. முதலையின் குணத்திற்கு எதிராக சாதமும் வெல்லமும் சாப்பிடுது. தினமும் உச்சிக்கால பூஜையின் போது தயாரிக்கும் பிரசாதமான சாதமும் வெள்ளமும் கலந்த உருண்டைகளை கோவில் இருக்கிற அர்ச்சகர்கள் இந்த முதலைக்கு சாப்பிட கொடுக்கிறது. இந்த முதலை நெய்வேத்யா என்றும் அழைக்கப்படுவதாகவும் முதலையும் பவ்யமாக அர்ச்சகர் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரசாதம் கொடுக்கும் நேரத்தில் சரியாக குறிப்பிட்ட இடத்திற்கு முதலை வருவதும் இந்த பக்தர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே ஒன்றிற்கும் மேற்பட்ட முதலையை இந்த குளத்தில் இதுவரும் யாரும் கண்டதில்லை அப்படின்னு, ஒரு முதலை இறந்தால் மறுநாளை குளத்திற்கு மற்றொரு முதலை காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அருகில் வேறு ஏதோ ஆறுகளோ குளங்களோ இல்லாமல் இருக்கும்போது எப்படி இது நடக்குது என்பது பக்தர்களுக்கும் பலருக்கும் புரியாத புதிராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதலை காவல் காக்கும் ஒரு அதிசய கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.